காலை தோறும் புதியவை, காலங்கள் பொல்லாதவை. அக்டோபர் 12. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. இந்த நவீன யுகத்தில் நேரத்தை நிர்வாகம் செய்வது என்பது மிக பெரிய சவாலாக உள்ளது. சிலர் 24 மணி நேரமும் ஓடி ஆடி வேலை செய்வார்கள். அந்த நாள் முடியும் போது முக்கியமான சில வேலைகள் இன்னும் செய்து முடிக்கவில்லையே என கவலைப்படுவார்கள். நேரத்தை சிறந்த முறையில் பிரயோஜனப்படுத்துவது நம் வாழ்க்கையில் நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டிய முக்கியமான காரியமாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் நேர நிர்வாகத்தை வித்தியாசப்படுத்தி காட்டுகிறார்கள். அவர்கள் எந்த மூல காரணத்துக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதே. அந்த மூல காரணர் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் காலங்களுக்கும் நேரங்களுக்கும் அப்பாற்பட்டவர். காலங்கள் உண்டாவதற்கு முன்பே அவர் இருந்திருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமுமானவர். அவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் காலம் தவறாதவராக இருக்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து பதில் வர காலம் தாமதமாவது போல இருந்தாலும் அவருடைய செயல்கள் அவருடைய சித்தத்தின்படி அவர் குறித்த நேரத்தில் சரியாக நடக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நமக்கு நேரத்தை ஒரு கருவியாக கொடுத்திருக்கிறார். அந்த கருவியை உபயோகித்து பல பாடங்களை படித்து அவருடைய குணாதிசயத்தை நம்மில் உருவாக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக வேண்டுமானால் தேவன் எப்படிப்பட்ட காரியத்திற்கு முதலிடம் கொடுத்தார் என்பதை நாம் கற்று அவற்றின்படி நாமும் முதலிடம் கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் எது மிக முக்கியம் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். உலகத்தில் சீக்கிரம் வர இருப்பதை அறிவோம். அந்த ராஜ்யத்தில் குடிமக்களாக இருக்க இப்போதே நம்மை ஆயத்தமாக்குவோம். ஜபம். காலத்தின் அருமையை அறிந்து வாழ தேவனே, நீர் எங்களோடு இரும். ஆமேன்.